श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः விருகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனுடைய சரித்திரத்தை 89வது தசகத்தில் சொல்கிறார் பட்டதிரி. பஸ்மாசுரனோட சரித்திரம் நம்ம கேட்டிருப்போமே, அதே மாதிரி ஒரு சரித்திரம் தான். சிவபெருமானை சந்தோஷப்படுத்தி அவர்கிட்டக்க வனம் வாங்கிக்கிறான் இந்த விருகாசுரன். நான் யார் தலையில் கை வச்சாலும் அவர்கள் எரிஞ்சு பஸ்மமாக போகணும் அப்படின்னு வரம் வாங்கிக்கலாம். அந்த வரத்தை வாங்கிட்டு வரம் கொடுத்தவா தலையிலையே கை வச்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாளே, அப்படி பரமேஸ்வரனுடைய கையிலேயே தலையிலேயே கை வைக்கிறதுக்கு போகிறான், ஓடுறான். உடனே பகவான் இந்த விருகாசுரனை கொல்லணுங்கிறதுக்காக ஒரு பிரம்மச்சாரியினுடைய ரூபத்தை தாங்கி அப்படி வந்து நிற்கிறார். உடனே விருகாசுரன் கிட்டக்க வந்து, ஹே சகுனியினுடைய புத்திரனான விருகாசுரா, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். சிவபெருமான் வரம் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் தலையில் கை வைக்க பார்க்குறியே, அந்த வரமே பொய். அப்படி தலையில் கை வச்சாலாம் ஒன்றும் ஆகாது. உனக்கு டவுட் இருந்ததுன்னா உன் தலையில் நீ கை வச்சு பாரேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஒருவேளை சிவபெருமான் நம்மளை ஏமாத்திருப்பாரோன்னு சொல்லி தன் தலையில் தானே கை வச்சு பார்த்தானாம். அப்போது அந்த விருகாசுரன் அழிந்து பஸ்மமாக போனான் அப்படின்னு விருகாசுரனோட சிவபெருமானையே அந்த சங்கடத்திலிருந்து பகவான் காப்பாற்றினார் அப்படிங்கிறத சொல்லி, அடுத்தது பிருகுமுனிவர் முனிவர்கள் எல்லாரும் பண்ணின யாகத்தோட பலனை எந்த தேவதைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோதிக்கிறதுக்காக பிரம்மலோகத்துக்கு போக, சரஸ்வதி தேவியின் வீணையிலே மயங்கி இருந்த பிரம்மாவுக்கு உலகத்தில் கோவிலும் ரூப வழிபாடும் இல்லாமலே போகட்டும் அப்படின்னு பிரம்மாவை சபிக்க, சிவபெருமானோ நர்த்தனத்திலே மூழ்கி இருக்க உங்களுக்கு உருவ வழிபாடு இல்லாமல் அருவ வழிபாடாக சிவலிங்கத்தை தான் எல்லாரும் பூஜை பண்ணுவார்கள்னு சொல்லி சிவபெருமானையும் சபிச்சுட்டு, வைகுண்டத்துக்கு போக அங்கே எம்பெருமான் படுத்து தூங்கின்னு இருக்கார், எப்பவும் விழித்திருந்தாலும் தூங்கிறது மாதிரி நடிக்க, கோபம் வந்த பிருகுமுனிவரோ பகவானுடைய மார்பிலை எட்டி உதைக்க, பகவானோ சுவாமி கல் போன்ற என் மார்பில் உங்கள் பாதம் பட்டு பாதம் வலிக்கிறதோன்னு அந்த காலை பிடிச்சு விட்டாராம். அப்பேற்பட்ட சத்வகுணபூர்ணர் கிருபாபூர்ணர் அப்படிங்கிற சுத்த சத்வமூர்த்தியான எம்பெருமானை நாங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பரமானந்தமான அத்வைத்தமான பரபிரம்மம் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லி, உன்னையே மானச காயிக்க வாச்சிக்கமாக நாங்கள் பக்தி பண்ணுகிறோம்னு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். ரொம்ப அழகான ஒரு தசகம். ரமா ஜானே ஜானே யதிஹ தவ பக்தேஷு விபவோ ந சத்ய சம்பத்யஸ்ததிஹ மத கிருத்வா தசமி நாம் பிரசாந்திம் கிருத்வைவ பிரதிஷது ததஹ காமமகிலம் பிரசாந்தேஷு க்ஷிப்ரம் நகலு பவதீயே சுதி கதா சத்ய பிரசாத ருஷிதான் விதி சங்கராதீன் கேசித் விபோ நிஜ குணானுகுணம் பஜந்தா பிரஷ்டா பவந்தி பத கஷ்டமதீர்க திருஷ்டியா ஸ்பஷ்டம் விருகாசுர உதாஹரணம் கிலாஸ்மின் சகுனி ஜஸ்ஸது நாரதமே கதா த்வரித தோஷம் அப்ருச்சததீஸ்வரம் சசதி தேச கிரீஷம் உபாசித்தும் நது பவந்தம பந்தும் அசாதுஷு தபஸ்தத்வா கோரம் சகலு குபித சப்தமதினே சிரஸ்சித்வா சத்யா புரஹரமுபஸ்தாப்ய புரதஹ அதிக்ஷுத்ரம் ரௌத்ரம் சிரசி கரதானேன நிதனம் ஜகன்நாதா த்வௌரே பவதி விமுகானாம் க்வ சுபதீஹி மோக்தாரம் பந்தமுக்தோ ஹரிணபதிரிவ ப்ராத்ரவத்சோதருத்ரம் தைத்தியாத்பீத்யாஸ்மதேவாம் திசி திசி வலதே பிருஷ்டதோ தத்த திருஷ்டிஹி தூஷ்ணீகே சர்வலோகே தவ பதமதிரோக்ஷ்யந்தம் உத்வீக்ஷ்ய சர்வம் தூராதேவாக்ரதஸ்த்வம் பட்டு வட்டு வபுஷா தஸ்திஷே தானவாய பத்ரம் தே சாகுனேய பிரமசி கிமதுனா த்வம் பிஷாசஸ்ய வாசா
சந்தேகச்சேன்மதுக்தவகிமுனகரே கரோஷி அங்குலீமங்கமௌழௌ இதம் த்வத்வாக்யமுடஹ சிரசி கிருதகரஹ சோ அபதத் சின்னபாதம் ப்ரம்ஷோஹ்யேவம் பரோபாசிதுரபி ச கதிஹ சூலினோபி த்வமேவ பிருகும் கில சரஸ்வதி நிகடவாசினஸ்தாபசாத் த்ரிமூர்த்திஷு சமாதிஷன் அதிக சத்வதாம் வேதிதும் அயம் புனரநாதராத் உதித ருத்த ரோஷே விதௌ ஹரேபி ச ஜிஹிம்சிஷௌ கிரிஜயாத்ருதே த்வாமகாத் சுப்தம் ரமாங்க புவி பங்கஜலோச்சனம் த்வாம் விப்ரே விநிக்னதி பதேன முதோத்திதஸ்த்வம் சர்வம் க்ஷமஸ்வ முனிவர்யா பவேத் சதா மே த்வத்பாத சின்னமிஹ பூஷணமித்யவாதீஹி நிஷ்சித்யதே ச சுத்ருடம் த்வயி பத்த பாவாஹ சாரஸ்வதா முனிவராததிரே விமோக்ஷம் த்வாமேவமச்சுத புனஹ சுதிதோஷஹீனம் சத்வோச்சயைகதனுமேவ வயம் பஜாமஹ ஜகத் ஸ்ருஷ்ட்யாதௌ த்வாம் நிகம நிவஹைர்வந்திபிரிவ ஸ்துதம் விஷ்ணோ சச்சித் பரமரசனேர்த்வைத வபுஷௌ பராத்மானம் பூமன் பசுபவனிதா பாக்ய நிவஹம் பரீதாபஸ்ராந்தியை பவனபுரவாசின் பரிபஜே ஸ்ரீஹரயே நமஹம் ஸ்ரீஹரயே நமஹம் ஸ்ரீஹரயே நமஹ. பிருகாசுர வதத்தின் மூலம் சிவபெருமானே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சரணாகதி பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே பிருகுமுனிவர் பண்ணின சத்துவ பரீட்சையில் பகவானே வெற்றி பெற்று பிருகு முனிவர்கிட்ட போய் சொல்கிறானாம், நீங்கள் என்னை உதச்சேளே, நீங்கள் உதச்சதுனால ஏற்பட்ட தழும்பு என்னுடைய மார்புக்கு ஒரு அலங்காரமாக இருக்கட்டும்னு அதையே ஸ்ரீவத்சமாக பண்ணி கொண்டார் எம்பெருமான்னு சொல்லி 89வது தசகத்தை நிறைவு பண்ணி அடுத்ததாக 90வது தசகம் ஸ்ரீகிருஷ்ணனே பரமாத்மா அப்படிங்கிறத பல அற்புதமான விஷயங்கள் எல்லா இடத்துலேருந்தும் நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து பட்டத்ரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் பரமாத்மாங்கிறத நிரூபணம் பண்ணக்கூடிய தசகம், அதை காண்போம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.